அவங்க வந்து வீட்டு வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறது சார். சம்பளம் கேட்டா புடிச்சுன்னு தான் தெரியும். ஒரு நாள் வேலைக்கு வரலன்னா ஐயோ வராதுன்னா எங்களால வேலையே செய்ய முடியாது, லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ 15 நாளைக்கு வந்து நான் வேலை செஞ்சுக்கிறேன், நீங்க வராதுன்றாங்க. அப்போ அவங்க நோய் தோத்துற பயம், அவங்க எங்களை வரவேணான்றாங்க. ரெண்டு வீட்டுல வர சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டுல வரவேணான்னு வேலை செய்யாத இருந்த கை வேலை செய்யாத இருக்க முடியல. என் பேர் கமலாங்க, கோடம்பாக்கம் 20 சீரணிபுரத்துல இருக்கேன். வீட்டு வேலை செய்யறோம் நாங்க. எங்களுக்கு 15 நாளைக்கு லீவ் கொடுத்துட்டாங்க வீட்டு வேலையிலிருந்து, சம்பளம் கொடுக்கல. இப்போ மாசம் பொறுத்து சம்பளம் கேட்டாலும் வீட்டு வேலை வராதிங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுன்றாங்க. நான் வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை, சாப்பாடு போடணும், பசங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், எனக்கு எந்த வருமானமும் கிடையாது. 1000 ரூபா கொடுக்குறேன்றாங்க ரேஷன் கடையில். அந்த 1000 ரூபா வாங்கி நாங்கள் வாடகைக்கே எங்களுக்கு 1000 ரூபா பத்தாது. நான் அந்த 1000 ரூபா வச்சு நாங்கள் எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியும்? எங்களால் சாப்பாடும் கிடையாது, யாரும் சாப்பாடு போகிற ஆளும் கிடையாது. எனக்கு நான் கொரோனா பாதிப்பால் எங்களுக்கு வெளியில் போகிறதுக்கும் கிடையாது, கடைத்தெருவும் கிடையாது. கடைகளில் வந்து கொடுக்குறாங்க, விலையும் அதிகமாக அதை வாங்கி சாப்பிடுவோம், எங்களால் முடியல. 1000 ரூபா கொடுத்து எங்களுக்கு தேவைப்படாது, பத்தாது. இந்த பாதிப்புக்கு முன்னாடி கூட எங்களுக்கு பாதிப்பு படுறோம் வருது அப்படின்ட்டு ஏதோ ஒரு 5000 பேங்க்கில் எங்களை போட்டுருந்தாங்கன்னா கூட அதை வச்சுக்கின்னு நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு பத்தாது. அது ஏதோ வச்சுன்னு எங்களால் முடிஞ்சது வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லாதப்படியும் எங்களுக்கு எதனா பார்த்து உதவி பண்ணுங்க. 1000 ரூபா எங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. குடும்பத்தில் எல்லா பசங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், தனியாக இருக்கிறோம். அதாவது குடும்பம் அதாவது தனித்தனியாக வெளியே எடுத்துகிட்டு வருதுங்க. எங்களுக்கு சாப்பாடு கிட்ட இருந்து எடுத்துகிட்டு கூட ஆள் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த கொரோனா பாதிப்பால். மூணு பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஒரு பையன் இருக்கான், அவனும் கல்யாணம் பண்ணி. நான் ஒரே ஆள் தனியாக இருக்கேன். அந்த குடும்பம்லாம் அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களும் அதாவது எல்லாம் வேலை செய்யறது, வீட்டு வேலை செய்யறவங்களோ அது மாதிரி கம்பெனி வேலை செய்யறோம். அவங்களுக்கும் லீவ் விட்டாங்க, அவங்ககிட்ட போய் என்னால் உதவி கேட்க முடியாது. அவங்களும் எனக்கு கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது, அதனால் நான் தனியாக இருக்கேன். சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ கவர்மெண்ட்டில் எதனால் பார்த்து உதவி பண்ணால் தான். அங்கே வீடு வீடாக அந்த காய்கறி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். எங்களுக்கெல்லாம் எந்த உதவி பண்ணல. நாங்களாம் முடிஞ்சது ஏதோ இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு இதை பக்கத்து விட்டாக்குறது ஹெல்ப் பண்ணி வெளியில வரவானான்றாங்க. வெளியில வந்தோம், பக்கத்து விட்டாக்குறது சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு பார்த்து எதனா பண்ணணுங்க. வணக்கம் சார், என் பேர் சரளா, நான் சமையல் வேலை செய்கிறேன். ஒரு 10 வருஷமா வேலை செய்கிறேன். இப்போ கொரோனா பாதிப்பால் நாங்கள் எல்லாமே வீட்டில் அடைஞ்சு கிடக்கோம். வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, வெளியே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நாங்கள் கடைக்கு போகிறதுக்கோ எதுக்கு போகிறதுக்கோ எங்கள் கையில் ஒரு பைசா கூட எங்கள் கையில் கிடையாது. நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணின்னு வரோம்? இப்போ வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சம்பளம், இல்லைனா இல்லை. நாங்கள் எப்படி நாங்கள் பிழைக்கிறது? ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களா இல்லை வேறு ஏதோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் சம்பளம் சேலரி போட்டுடுறாங்க. எங்களுக்கு எந்த சேலரியும் இல்லாத இருக்கோம். ஒரு வீட்டில் ஆம்பளை இல்லாத கூட இருக்கிறோம். நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு பிழைக்கிறோம், எங்களுக்கு யாரும் இல்லை. எங்களுக்கு எப்படிங்க வருமானம் வருது? நாங்கள் வேலைக்கு போனால் பிடிச்சிட்டு தரேன்னு சொல்கிறாங்க சம்பளம். அந்த சம்பளம் நாங்கள் பிடிச்சிட்டு கொடுக்குற சம்பளம் அப்போ வேலை செய்கிற இடத்துல எங்களுக்கு நிரந்தரமே இல்லை, சம்பளம் கூட நிரந்தரம் இல்லை. அப்போ எங்களுக்கு எப்படி தான் யார் தான் உதவி பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். எங்களுக்கு இன்னும் இந்த சேலரி தரலங்க சார், நாங்களும் இன்னும் போய் கேட்கவே இல்லை. நீங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? அவங்க எத்தனை டேஸ் வந்திருக்கீங்க, எத்தனை நாள் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு சம்பளம் பிடிச்சிட்டு தரேன்னு சொல்கிறாங்க சார். 9 to 12 தான் இருக்குது, அவ்வளோதான். ரெண்டாவது தான் கடை, அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. நாங்கள் போனால் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே போனால் தான் பால், அதுவும் கிடையாதுங்க சார். நாங்கள் வீட்டு வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு சம்பளம், வேறு எதுவும் கிடையாது. மற்றவங்க எப்படியோ பக்கத்தில் அக்கத்தில் அவங்கவுங்க குடும்பம் பண்ணுறாங்க தான், அவங்களாம் அவங்க தான் வீட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் சம்பளம் இல்லை. இப்போ வேறு வேறு வீட்டில் அவங்கவுங்க ஆம்பளைக்கு வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்குலாம் சம்பளம் உண்டு. அந்த மாதிரி எங்களுக்கு 4 குழந்தை இருக்குது, எல்லாம் பொம்பளை குழந்தைங்களாம் வச்சுருக்கிறேன். பக்கத்து வீட்டில் ஒரு 3 பொம்பளை, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. பக்கத்து வீட்டில் ஒரு பையன் ஒரு 2 பையன் ஒரு பொண்ணு வச்சுருக்காங்க. அப்படிலாம் நாங்கள் இருக்கிறோம். எல்லாம் குழந்தை குட்டிங்களாம் வச்சுன்னு எப்படி எப்படி நாங்கள் இந்த நகரத்தில் எப்படி குடும்பம் பண்ணின்னு இருக்கோங்க. நாங்கள் ஒன்றும் அவ்வளோவா பெரும்பாலும் நல்ல வசதியான குடும்பம் இல்லை. இந்த ஏரியாவில் எல்லாமே ஏழை குடும்பம் தான் இருக்காங்க. எங்களுக்காக ஹெல்ப் பண்ண யாருன்னா உதவி முன்னுக்கு வந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும், எல்லாருக்கும் நன்றியாக இருக்கும். ரெண்டாவது இந்த மாதம் சம்பளம் கூட வருமா உங்களுக்கு? இந்த 15 நாள் போதும். மாதம் சம்பளம் வந்து பிடிச்சிட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. பட் அரசாங்கம் பிடிக்க கூடாது சொல்லியிருக்கா எல்லாத்துக்கும்? அரசாங்கம் வீட்டு வேலைக்கு சொல்லவே இல்லைங்க. வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு சொன்னால் எவ்வளோ நன்றி, எவ்வளோ நல்லதாக இருக்கும். நாங்களாம் வீட்டு வேலை செய்கிறோம், நான் வீட்டு வேலை செய்கிறது தான். பத்மாவதி, வீட்டில் வேலை செய்கிறேன். ரெண்டு வீட்டில் வர சொல்லியிருக்காங்க, ஒரு வீட்டில் வர வேணாம்னு. ஏன் ரெண்டு வீட்டில் வர சொன்னாங்க, ஒரு வீட்டில் வர சொன்னாங்க? வந்து டாக்டரு வேலை செய்கிறேன். இன்னொரு வீட்டில் இங்கேருந்து நம்ம போகிறோமே, வெளியிலேருந்து போகிறோம், அவங்களுக்கு வந்து ஏதாவது நோய் வளர போகுது,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர வேணாம்னு சொல்கிறாங்க. இவங்க டாக்டர்னால நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சம்பளம்லாம் எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? தெரியல என்னன்னு தெரியல. இந்த ரெண்டு வீட்டில் சம்பளம் வந்துடும், அந்த வீட்டில் தெரியாதானா சம்பளம் வரமா என்னன்னு தெரியாது. இன்னும் சம்பளம் கொடுக்கல அவங்க. அவங்க வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொரோனா வந்துருக்கிறதுனால அவங்களுக்கு எங்கே வந்துடப்போகுது, அதனால் வந்து அவங்க எங்களை வர வேணாம்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ வந்து அவங்க செஞ்சுக்குவாங்க அந்த வேலையை. அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், எதுவும் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வர வேணாம்னு சொல்லிடுவாங்க. இல்லைனா அவங்க வந்து ஒரு நாள் கூட நம்மளா லீவ் கேட்டால் கொடுப்பாங்க, அவங்களா கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் லீவ் உடம்பு சரியில்லைனா அதோட ஃபோன் பண்ணிட்டு தான் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் வீட்டு வேலை செய்கிறாங்க, ஒரு சிலர் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்களுக்கு ஆட்டோ இது வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றது? எல்லாமே இங்கே இது நார்மலாக தொழிலாளர் தான், தினக்கூலி தானுங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, ஹஸ்பண்ட் கிடையாது, அவர் இறந்துட்டார். அவர் இறந்து 10 வருஷம் வாடகை கொடுப்பாங்க, வீட்டு வேலை செஞ்சாங்க. எவ்வளோ வாடகை? இதுக்கு 2500 ரூபாய் வாடகை. கரண்ட் பில் இருக்கு? கரண்ட் பில் தனியாக 3000 வந்துடும்.